வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இனோவாட். நான் உங்கள் ஏகே. உன் சேனலே தெரியாது, இதுல ஓம் பேரையா வழக்கமானவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேடா அப்படிங்கறதுக்காதீங்க. இனிமே வழக்கமாக்கிக்கிறோம், பழக்கமாக்கிக்கிறோம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தை பிக்கை தான் நம்ம இன்னைக்கு டிரா பண்ணியிருக்கோம். அதை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரைட், ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க, என்னடா விஜய் படத்தை பாக்ஸ் போட்டு வரைஞ்சிருக்க, நம்ம தளபதி படத்தை பாக்ஸ் போட்டு வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாது, நானும் ஜஸ்ட் பிகினர் தான். இது வரைக்கும் நான் இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். சத்தியமாக என் வாழ்க்கையில் கலர் பென்சில் வச்சு இப்படி நான் எஃபோர்ட் போட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த பிக்கு வரைகிறக்கே எஸ்டர்டே ஒரு 6 to 9 மொத்தமாக ஒரு 7 மணி நேரம் இதுக்கு இந்த பிக்குக்கே நான் செலவழிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் போட்டு வரைஞ்ச அந்த பிக்கில் இப்போ பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். முடித்தப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து பென்சில் ட்ராயிங், 3 கலர் தான், ஆரஞ்ச், ப்ரௌன், ரெட். இந்த 3 வச்சு தான் நான் அந்த ஃபேஸ்க்கே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ எடுத்தோடனே ஆரஞ்சை வந்து திக்காக அடிக்க வேண்டாம். ஆரஞ்சு எடுத்து திக்க அடிக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ நம்ம லேயர் பை லேயராக தான் அந்த பிக்கை கொடுக்கணும். ஆரஞ்சு இப்போ ப்ரௌன் இந்த 3 கலர் தான் ஸ்கின்னுக்கு பேசிக்கு, அது ஒவ்வொரு பிக்கோட ஸ்கின் டோனை பொறுத்து இருக்கும். ரைட், இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன மளிகை கடைக்கார மாதிரி பேசுகிறேன்னு பார்த்தீங்க, வேறு வழியில் ஃபஸ்ட் ட்ரை தான், என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து தாடி போட்டு முடிச்சிட்டோம், அந்த பியர்டு முடிஞ்சு இப்போ அடுத்ததான் நம்ம போட போகிறோம் வந்து ஹேர்ஸ்டைல். ஹேர்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹேர் கொடுக்க வராது, அவ்வளோதான், அதுதான் உண்மை. என்னடா பிற என்ன தைரியத்தில் நீ யூடியூப்பில் வீடியோ போடுற அப்படின்னு கேட்காதீங்க. ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், நான் பிகினர் தான், நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த ஃபீல்டில். ஏதோ நம்ம தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, ஆ பெற்ற இயன்பாம் பெருகை உபயோகம் துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். அய்யோ, விளம்பரம் பண்ணுறேன் பிக் பாஸுக்கு. ஓகே, கம்மிங் பேக் டு ட்ராயிங். இப்போ ஓவராலாக அந்த பிக்கில் வந்து ஃபேஸு முடிஞ்சி. ஏமா நீ என்னம்மா வீடியோ ஆட்டாதம்மா. இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து ஷர்ட். ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நான் அந்த ஃபேஸுக்கு போட்ட எஃபோர்ட் வந்து நான் ஷர்ட்டுக்கு போடலை. ஏன்னா ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருந்திருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் பிகினர் தான், ப்ளூ அண்ட் ஒயிட் இருந்தனால என்னால் கொடுக்க முடியல. ஸோ ஷர்ட் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தெரியும். எந்த தைரியத்தில் வீடியோ போட்டேன்னு கேட்காதீங்க, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான். வேறு என்ன பண்ணுறது. ஓகே, ஷர்ட்டும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சேன். அப்போ என்னடா முடிய போகுதுன்னு சொல்கிற, அப்போ நீ வரையிலையா, ஐ ஓர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் தான் வரைஞ்சேன், வீடியோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். எடுக்கிறது ரெண்டு ஃபோனு. இந்த அம்மா வேற ஃபோனை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது. இந்தா பாருங்கள், இந்த சைட்லேயும் என் ஃபோன் இன்னொரு இந்த வீடியோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்ததுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து என்னால் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு நிற்க முடியல, சரி கொடுக்க முடியல. ஆமாம், உண்மையாக அதைத்தான் சொன்னோம். ஷர்ட்டை பார்த்து என்னடா ஃபேஸ்லாம் கொடுத்துட்டு ஷர்ட் மட்டும் இப்படி போட்டேடா அப்படி. ஏன்னா அப்படி நானாக சொல்லிட்டேன் முதலே, ஷர்ட் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கிறனால அந்த பிக்கை வேணால் நான் உங்களுக்கு மேலே வேணால் ஷோ பண்ணுறேன். அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால என்னால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷர்ட்டை கொடுத்து வச்சுருக்கேன். அந்த ஐடி கார்டு ரெட் கலரில் இருக்குது, ஐடி கார்டை காலேஜ் பேர் போகலாம் பார்த்தேன், அது வேறு சாங்க்கு காப்பி ரைட்டு போட்ட மாதிரி, காலேஜே எப்பட்றா எங்கள் பர்மிஷன் இல்லாமல் காலேஜ் போகிற போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் சாரி தளபதியோட பிக், மாஸ்டர் பிக்கை தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த செங்கல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், செங்கல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செங்கல். ஆமாம், எவ்வளோ கோடி செலவழித்து படம் எடுக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் செங்கல் வச்சு ஓட்டி வச்சுருக்காங்க, என்ன சார் இது. ஓகே ஓகே, பரவாயில்ல. இதுக்காண்டி நீங்கள் கமெண்ட்டில் போய் கழுவி கழுவி ஊற்ற வேண்டாம்,
நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துவாங்க போகிறாங்க, திட்டுவான், எப்படின்னு தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆடா நீ அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ காண்டி சொல்லியே ஆகணுமே. ஏய், இந்த படத்தில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம். ஆமாம், நானே படம் வரைஞ்சி முடித்த படம் தான் கடைசியில் பார்த்தேன். விஜயோட ஒரு யூனிக்கான மச்சம் அதை நான் போட மறந்துட்டேன். ஆமாம், வீடியோவில் இதனால் நீங்கள் கம்பு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து நடிக்க வர வேண்டாம். அந்த மச்சத்தை வந்து லாஸ்ட்டில் பிக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த பிக்கையும் லாஸ்ட் இந்த வீடியோ எண்டிங்கில் ஷோ பண்ணுறேன். இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், வேற என்ன கேட்க போகிறேன். உங்கள் குழாயில் சென்று நான் கீழே பதிவிட்டுள்ள சைகைகளை அழுத்தி உங்கள் பதிவுகளை தரவு செய்யவும். தரவு, ஆ கரெக்டாக கரெக்டாக தான் தமிழில் பேசியிருக்கேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அந்த மாற்றத்தை நாம் வரவேற்போம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? இல்லை என்றால் ஜெட்லி வந்து உங்கள் கழுத்தில் மாறு மாறு என்று ஏற்றுவார். அப்படியும் இல்லை என்றால் அட்லி உங்கள் லைஃப் ஸ்டோரி இதை கதையாக எடுப்பார் என்று கூறி நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கே